இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்த ஆர்எஸ் பாரதி திமுக காரங்களுக்கெல்லாம் செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு ஒரு வியாதி. அப்படின்னா என்னென்ன செலக்டிவ் அம்னீஷியா? நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கிறனால அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அண்ணன், இந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு அது ஒன்று கொடுத்தாங்க, இந்த 511 பேப்பர், அதை பட்டு 31 தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீஷியா இல்லாமல் அது அப்படி தொடர்ந்து படித்தாங்கன்னா இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம்னு அது ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாதம் ஆச்சு, எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாதம் ஆச்சு. அதை பற்றி ஒன்றையும் காணாம். ஆனால் தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காமல் இன்றைக்கி நாம் மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபா மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபா மானியம், இதை நாம் கொடுக்குறோம். அதனால் எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்தில் அவர்கள் குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும். அதில் 100 ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க முதல்ல பேசிட்டுருக்காங்க. இன்றைக்கி மோடி ஐயா கொடுத்துருக்குறாங்க, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் பாராட்ட முடியல, வரவேற்க முடியலன்னா கூட பரவாயில்ல. திமுக நீங்கள் கொடுத்ததை செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோங்க.